அன்பான நண்பர்களுக்கு தமிழ் மேகம் சேனல் சார்பாக வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டு பூஜை ரூம் தான். எங்கள் வீட்டு பூஜை ரூமில் வெள்ளருக்கு விநாயகர் வச்சுருக்கோம். வெள்ளருக்கு விநாயகர் வச்சு வழிபட்டால் கஷ்டம் வராது, அப்புறம் ஒரு நல்ல வைப்ரேஷன் தரும், குட் நல்ல அதிர்வலிகளை கொடுக்கும். அப்புறம் லக்ஷ்மி அம்மா ஃபோட்டோ வச்சுருக்கோம். அப்புறம் கோமதி சக்கரமும் அதேமாரி தான், ஒரு நல்ல அதிர்வலிகளை தரும். வச்சு வெள்ளிக்கிழமை ஆனால் அதுக்கு பாலாபிஷேகம் பண்ணி சாமி கும்பிடலாம். இப்படி தான் வைக்கணும் கோமதி சக்கரத்தை. அப்புறம் பார்த்தீங்கன்னா காமாட்சம்மா விளக்கு வச்சுருக்கோம். அப்புறம் பெருமாள் ஃபோட்டோவுக்கு துளசி மாலை போட்டிருக்கோம். இவங்க வந்து அன்னபூர்ணி சாமி வச்சு வழிபட்டால் உணவுக்கு பற்றாக்குறை எதுவும் இருக்காது அப்படின்ட்டு. அப்புறம் சாய்பாபா சிலை வச்சுருக்கோம். சாய்பாபா சிலைக்கு வியாழக்கிழமை பூஜை பண்ணுவோம். அப்புறம் இங்கே வாராகியம்மா பற்றி சொல்லவே வேணாம், எல்லாருக்கும் வாராகியம்மா பற்றி தெரியும். வாராகியம்மா வச்சு வழிபட்டால் ரொம்ப 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 நல்லது. எப்படி சொல்கிறது, வீட்டில் கஷ்டம் இல்லை நீங்கள் ஏதாச்சும் லேண்டில் ப்ராப்ளம் அப்படின்னா வாராகியம்மா வச்சு வழிபட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அதுவும் பஞ்சமி திதி அது மாதிரி நாளில் அம்மாவுக்கு ரொம்ப ஸ்பெஷல். வளர்பிறை பஞ்சமி திதி, தேய்பிறை பஞ்சமி திதி அந்த மாதிரி டைமில் வாராகி அம்மாவுக்கெலாம் ரொம்ப பூஜை பண்ணி வேண்டிக்கிட்டிங்கன்னா, நீங்கள் என்ன வேண்டிக்கிட்டிங்கன்னோ அது கண்டிப்பாக நடக்கும். இது வலம்புரி சங்கும் அதேமாரி தான், ஒரு குட் நல்ல அதிர்வலிகளை கொடுக்கும் நமக்கு. இது மாதிரி இப்போ சாமி சம்மந்தப்பட்ட பொருளை வச்சு கும்பிடும் போது நமக்கே ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். பின்னாடி பார்த்தீங்கன்னா 5 சாமி இருக்கிற மாதிரி ஃபோட்டோ இருக்கும். பெரியம்மாள், லக்ஷ்மி, விநாயகர், சரஸ்வதி அம்மா முருகன் இவங்கெல்லாம் இருப்பாங்க. அப்புறம் இவங்க அஷ்டலட்சுமி விளக்கு. அப்புறம் இது அங்காளம்மா, எங்கள் வீட்டு குலதெய்வம் அங்காளம்மா. இவங்க பாவி விளக்கு வச்சு இது பண்ணுறது. ஆடி மாதம் இல்லை, அதனால் ரொம்ப ஸ்பெஷல் அங்காளம்மாக்கெல்லாம். அதனால் உங்களுக்கு எங்கள் வீட்டு பூஜை ரூம் காமிக்கணும்ன்ட்டு ஆசை, அதனால் நான் காமிச்சேன். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் மிஸ்டேக் அப்படி தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏதாச்சும் நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்கனாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.